ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஒரு ஸ்லீவ் மாடல் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்ட போறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பாக்குறதுக்கு நல்லா கிராண்டா தெரியும் பாக்குறதுக்கு. ஏன்னா அந்த ஃபேன்சி சேலைக்கெல்லாம் இது மாதிரி ஸ்லீவ் வச்சா நல்லா இருக்கும். இதுல வந்து மேல பஃப் வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வெறும் ஃபிளீட் மட்டும் வர மாதிரி வைக்கிறேன். ஏன்னா இது வந்து பட்டு சேலையில இருந்து டபுள் கலர் வர மாதிரி இருக்கும்போது இந்த மாடல் நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் புதுசா தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் சொல்றப்பறம் உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல தான் சொல்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்லீவ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஸ்லீவ்ல இருந்து ஷேப் எல்லாம் எதுவும் எடுக்கல. நமக்கு எத்தனை இன்ச்சு உயரம் ஸ்லீவ் வேணுமோ அதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதை கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சென்டர் கனெக்ட் பண்ணி ஒரு அர்க்கட் பண்ணிக்கோங்க. அர்க்கட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அரைஞ்சிருக்கு இல்லையா, இது கனெக்ட் பண்ணி வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சு தட்டிட்டீங்கன்னா உள்ள ரெண்டு சைடும் இந்த டிராயிங் தெரியும். இந்த மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் இது எடுத்து வச்சிருக்கேன். கீழே வந்து நான் லைனிங் கொடுக்குறேன். லைனிங் கொடுத்தா கொஞ்சம் அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கும். உங்களுக்கு அது வேண்டியதில்லைன்னா கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் திக்கான துணியா இருந்தா வேண்டியதில்லை. இது ரொம்ப மெல்லிசா இருக்கிறதுனால நான் உள்ள லைனிங் கிளாத் கொடுக்குறேன். இப்ப நான் டிராயிங் பண்ணிருக்கோம்ல, அதை கனெக்ட் பண்ணி தைங்க. அதுக்கு முன்னாடி வந்து கீழே ஒரு வீல் ஷேப் ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லையா அந்த விஷேப், அதாவது லைட்டாக அந்த விஷேப் எடுத்து அப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க. மேலே போட்டுக்கோங்க. அதை கனெக்ட் பண்ணி அப்படியே மேலே தையல் போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தையல் போட்டாச்சா, அப்படியே இந்த கீழே நம்ம டிராயிங் பண்ணிருக்கோம். லைட்டாக அந்த வீசேப் மட்டும் எடுத்து கீழே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த முடிஞ்சு. இதில் தான் இதை அப்படியே கலைஞ்சி விட்டு கட் பண்ணிட்டு அப்படியே திருப்பிடுங்க. உள்ள அந்த ரவுண்ட் ஷேப்பும் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச் தையல விட்டு வெட்டிட்டு இந்த அர்க்காத் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்புங்கனால கொஞ்சம் நெருக்கி ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் திருப்பும் போது கரெக்டாக அந்த ஷேப் நல்லா வரும். இது அப்படியே திருப்பிக்கோங்க. எடுத்துட்டு நீங்க அயன் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படியே நகத்துல நல்லா கீறி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒன்று போல வந்துடும். அது அப்படியே ஓரத்தில் ஒரு எஜ்ஜு தையல் போட்டுக்கோங்க.
அந்த ரவுண்ட்லையும் அந்த எட்ஜ் டைல் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் அந்த பப்ஸ்லி வந்து உள்ள பதிச்சுட்டு அந்த தையல் போட்டாலும் சரி, இல்லை முன்னுக்குட்டி போட்டாலும் சரி, ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் ஃபினிஷிங் கரெக்டாக வருதா நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் சேலையோட கலர், இது தான் இதை தான் சும்மா லைட்டாக ப்ளீட்ஸ் மாதிரி வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு 6-7 பிளேட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஃபீட் வந்து அப்படியே நம்ம அந்த விரிச்ச மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஃபீட் தெரியற மாதிரி லைட்டா வச்சு தையல் போட்டுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி ப்ளீட்ஸ் அப்படி தெரிஞ்சு விரிச்ச விரிச்ச மாதிரி வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் தெரியும், இதை கரெக்டாக இதில் வைக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு உயரம் வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. எனக்கு உயரம் இந்த இது வரைக்கும் நான் கம்மியாக தான் இருக்குது. அந்த உயரத்தை கனெக்ட் பண்ணி இந்த கிளாத் வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. போட்டு அது கீழே ஒரு ஒரு லைனிங் கிளாத் ஒன்று கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு கிளாத்தில் பதிச்சுக்கோங்க, ஏன்னா இதை மட்டும் தனியாக இது பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி சரியாக வராது. இந்த ப்ளீட்ஸ் வந்து நான் ஒரே சைடு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஒரே சைடு வச்சாலும் அழகாக இருக்கும். அதே மாதிரி சென்டரில் கனெக்ட் பண்ணி ஒரு டாட் வச்சு ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி வைப்போம். நம்ம அந்த பட்டியலை பேண்டலெல்லாம் ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி வைப்போம் இல்லையா, அது மாதிரி வச்சாலும் ஓகே. உங்களுக்கு அது மாதிரி வச்சாலும் நான் நெருக்கி வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து நான் ஒரு சைடு மட்டும் வச்சுருக்கேன், இது அப்படியே மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. பக்கத்தில் ஒரு இடத்துல போட்டுக்கோங்க. இடத்துல போட்டுட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப மீதி இருக்கு இல்லையா அதை அப்படியே வெட்டி எடுத்துருங்க. இதெல்லாம் கரெக்டான அளவு சைஸ் பிரகாரம் வெட்டி தைக்கலாம், தச்சனா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுனா உங்களுக்கு டக்கு வேலை முடிஞ்சிடும், ஈஸியா இருக்கும். முடிஞ்சிச்சா இப்ப வந்து கீழே அந்த வி ஷேப்ல ஒரு பைப்பிங் வச்சிருக்கோம். கிராஸ்ல ஒரு பீஸ் எடுத்து பைப்பிங் தச்சுக்கலாம்.
கரெக்டாக அந்த நூல் அளவு விட்டுட்டு அது பைப்பிங் வச்சுருக்கேன். முடிஞ்சிருச்சு, ரொம்ப சிம்பிளான வேலை தான் இது. உங்களுக்கு ஸ்லீவ் எத்தனை இன்ச் வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த 5 இன்ச் வேணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை தான், ஈஸி. கரெக்டாக உங்களுக்கு அளவு எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துட்டு கடைசியில் சைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி கடைசியில் சைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே ஃபினிஷிங் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஃபஸ்ட்டே இது வந்து இது கரெக்டான சைஸ், இது கரெக்டான சைஸ் வெட்டிட்டு நம்ம தைச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது புதுசாக தைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், அது கண்டிப்பாக ஏதாவது சின்ன உலட்டலாக இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபால்ட் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் தச்சு முடிச்சுட்டு இது மாதிரி சைஸ் பண்ணோம்னா நமக்கு அது தேவையில்லாத இதெல்லாம் கழிவு கரெக்டாக போனோன்னே பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக தெரியும். கீழே ரெண்டு அந்த முக்கோணம் இதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணு பீஸ் வேணா மூணு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது அழகா தெரியுதோ அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் பக்கமும் தச்சுக்கோங்க. இந்த மாடல் இதோட ஈஸியா போட முடியாது நினைக்கிறேன். இதுல இன்னொரு பீஸ் எதுக்கு தச்சு காட்டுறேன்னு சொன்னோம்னா, இப்போ இதில் வந்து நம்ம அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, நான் எஜ்ஜி தையல் போட்டு திருப்பி பக்கத்தில் இட தையல் போட்டிருக்கேன் இல்லையா, இதில் வந்து நீங்கள் எஜ்ஜி தையல் போடாமல் பக்கத்தில் வெறும் இட தையல் மட்டும் போட்டிங்கன்னா இது அப்படியே தூக்கின மாதிரி இருக்கும். இருங்க போட்டு காட்டுறேன்.
இந்த மாதிரி தையல் எஜிதையல் போடலன்னா உங்களுக்கு அது ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும் பார்க்குறது, உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சாலும் போட்டுக்கோங்க. இல்லை அப்படி வேண்டாம்னா நீங்கள் அது தையல் போட்டு அமுக்கு தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. அதில் வெட்டின மணிக்கு எக்ஸ்ட்ரா உள்ளது வந்து வெட்டி எடுத்துங்க. லைனிங் போட்டுங்க. நைஸான கிளாத்னா நீங்கள் அதே கலர் லைனிங் உள்ள போட்டு இது இந்த வி ஷேப்போடு அப்படியே விட்டுட்டாலும் சரி, இல்லை நான் சொன்ன மாதிரி கீழே அந்த முக்கோணம் வச்சுட்டாலும் சரி, உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் மட்டும் ரெண்டும் ஒன்றா போட்டு வெட்டிக்கோங்க. அந்த ஸ்லீவ் எப்படி இருக்குன்னு பாருங்க, கண்டிப்பாக அந்த மாடல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ப்ளவுஸு, அந்த இந்த ஆரஞ்சு கலர் வந்து சேல கலர், அதனால் அந்த மாதிரி டபுள் கலர் கொடுத்து பண்ணியிருக்கேன். இது மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடு, பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இதிலே சப்போஸ் உங்களுக்கு பஃப் மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா அது வேறு மாதிரி பண்ணணும், அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இது வந்து சிம்பிளாக போடுறதுக்கு இது நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் போட்ட மாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்லீவ் மாடல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பழகிறவங்க டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாடல் நீங்கள் போட்டுடலாம். தீபாவளி ஸ்பெஷலாக நினச்சி இந்த மாடலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஏதாவது புதுசாக ஒரு மாடல் போட்டு காட்டுறேன். பாய்.